ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் அறிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறாது அப்படிங்கிற தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்றிலிருந்து பார்த்தோம்னா 5 நாளைக்கு அதாவது ஆன்லைன் வகுப்புகள் வந்து இல்லை, விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அந்த பண்டிகையை சிறப்பாக மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விடுமுறை அளிச்சிருப்பதாக பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. மேலும் 28ஆம் தேதி வழக்கம் போல் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடக்கும் அப்படிங்கிற தகவலும் பதிவு செய்யப்படுது. இதை தொடர்ந்து பார்க்கும்போது பல தனியார் பள்ளிகளில் பார்த்தோம்னா அதாவது இப்போ அரையாண்டு தேர்வு மாதிரி தேர்வு மாதிரி நடத்தி கொண்டிருக்காங்க. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க, இந்த தேர்வு நடத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் மாணவர்களிடத்தில் அதாவது அந்த மாணவர் இடத்துலையும் வந்து எதுவும் கூடுதல் பணம் வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் அறிவிச்சிருந்தாங்க. அது மாதிரி வசூலிக்கக்கூடிய பள்ளிகளை வந்து அரசிடம் முடையிடும் பட்சத்தில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற தகவல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது மாணவர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுது. ஆனால் 28ஆம் தேதிக்கு மேலே தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடக்குங்கிற தகவல் சொல்லப்படுது. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த மாதம் இறுதிக்கு அப்புறம் ஊரடங்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தளர்வுகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய கேள்விக்கு கல்வித்துறை என்ன அறிவிப்பு செஞ்சுருக்காங்கன்னா நோய் தொற்று எப்படி இருக்குதோ அந்த சூழ்நிலையை அறிஞ்சு ஆலோசனைக்கு அப்புறம் முதல்வர் அறிவிப்பாங்க, அப்போ தான் பள்ளிகள் வந்து திறக்க வாய்ப்பு இருக்குது, அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. பாடத்திட்டங்கள் குறைச்ச விஷயம்லாம் ஏற்கனவே பல தகவலில் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் பொது தேர்வு கண்டிப்பாக இருக்குது, ஆனால் தேர்தலுக்கு அப்புறமா முன்னாடியே அப்படிங்கிறது அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு உள்ள தகவல் என்னென்னா 28ஆம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு விடுமுறை அப்படிங்கிற தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.